அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் தே கீர்த்திகா. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுமலர் மடம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். பெண்களின் எழுச்சியே சமுதாயத்தின் எழுச்சி என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்ணின் பிறப்பையே பெரும் பேராய் கருதி பாடினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. உயிரின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் பெண்ணே முதன்மையானவள். 10/10/1987 அன்று இந்திய படைகளுடன் நடந்த பெரும் தாக்குதலில் வீரச் சாவடைந்த 2ஆம் பிளப் மாலதி தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் பெண் மாவீரர் ஆவார். அவரின் வீரச்சாவே பெண்களின் எழுச்சி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. சாதிக்க துணிந்துவிட்டால் சாதாரண மனிதரும் சாதனையாளரே என்ற எண்ணத்தை வீரமகைகள் அனைவரும் வித்திட்டார்கள். தொட்டிலை ஆட்டும் கையே உலகையே ஆளும் கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகிலே பெண்களே இன்று முன்னிலையில் திகழ்கிறார்கள். ஜனாதிபதி முதல் உயர் நீதிமன்றம் வரை, பல்கலைக்கழகங்கள் தொட்டு பாடசாலைகள் வரை, பாராளுமன்றம் தொட்டு உள்ளூராட்சி சபைகள் வரை பெண்கள் உயர்ந்த பதவியில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இருந்த போதிலும் இன்னும் சில இடங்களில் வரதட்சணை என்ற பெயரில் சீதன கொடுமையால் கன்னியர் பலர் கண்ணீருடன் காலம் கழிந்திடும் அவல நிலையும் காணப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டுமெனில் பெண்கள் சமூக பணிகளில் துணிச்சலுடன் ஈடுபடுவதன் மூலமே இக்கொடுமைகளை ஒழித்திட முடியும். எனவே பெண்களின் எழுச்சியே ஒட்டுமொத்த சமுதாயத்தின் எழுச்சி என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.